Hi guys, welcome to PS Tamil Blogs. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Bajaj Platina 110 Hatch Gear வண்டி பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குதுனால ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, Bajaj பாத்தீங்கன்னா ஒரு இந்திய நிறுவனம். இந்த Bajaj நிறுவனத்துல வந்து இப்ப புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Platina 110 Hatch Gear அப்படினு சொல்லி ஒரு வண்டி விட்டுருக்காங்க. இதுல Hatch Gear சொல்றது பாத்தீங்கன்னா ஹையர் கியர் இல்லனா ஹைவேஸ் கியர் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் பிளாட்டினால இருந்து இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல நார்மல் பிளாட்டினால 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும். இதுல வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும். இதனால ஹைவேஸ் க்ரூசபிள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது நினைக்கி ஹைவேஸ் கியர் அப்படினு சொல்லி சொல்றாங்க. BS6 னா என்னன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல ஐ பட்டன்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. புதிய பஜாஜ் பிளாட்டினா 110 ஹச் கியர் உடைய என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 115.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு தான். இதில் வந்து டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்பரேட்டர் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு பஜாஜ் தரப்பில் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட கம்பேர் பண்ணக்குள்ள காஸ்ட் வந்து கம்மியாக வரும். இதனால் வந்து மற்ற BS6 வண்டி தான் வந்து விலை வந்து ஓவராக விலை ஏற்றிருப்பாங்க. ஆனால் இந்த பஜாஜோட பிளாட்டினா சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முன்னே இருந்ததோட லைட்டாக வந்து காசு ஏற்றி விற்கிறாங்க. இது வந்து பஜாஜோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனை. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 8.6 பிஎஸ் பவரை வந்து 7000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் பார்த்தீங்கன்னா 9.81 நியூட்டன் மீட்டர் அட் 5000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதை முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5th கியர் பார்த்தீங்கன்னா ஹச் கியர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹையர் கியர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதனால் க்ரூசபிலிட்டி வந்து ஹைவேஸ் க்ரூசபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட்டும் செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுக்குறாங்க. நைஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கல. பிளாட்டினா 100 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பிளாட்டினா 100 வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் மறக்க கம்மியாக அந்த வீடியோ பாருங்கள். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், அது என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் வைசரில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து பிளாஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு கரடு மூலான பாதையில் போகக்கூடாது, அங்கேருந்து இருக்க கல்லுகள் வந்து நம்ம இன்ஜின் மேலே பட்டு நம்ம இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இன்ஜின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஷ் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேட்டலட்டிக் கன்வெர்ட்டரை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு டிஆல்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி அந்த லைட்டும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. கைஸ், அடுத்து ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 80x100 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியல் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரியல் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 80x100 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 100cc பைக்லேயே கம்பேர் பண்ணக்கூடாது வந்து கம்ஃபர்டபுளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சஸ்பென்ஷனுக்காக இவங்க விளக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 135mm ட்ராவல் ஆகும். முன்னே இருந்ததை விட இப்போ வந்து அடிஷ்னலாக ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா SOS சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் நைட்ரோக்சைட் கேனிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு பெரிய ஸ்ப்ரிங் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்கும். பெரிய ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளம் மேடு ஏறங்க கூட வந்து அது வந்து இது பண்ணும். சின்ன ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பள்ளம் மேட்டில் இறங்க கூட அது வந்து ஆக்ட் ஆகும். இதனால் டியூல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்க கம்ஃபர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 100cc செக்மெண்ட்லேயே அதிகமான கம்ஃபர்ட்டை வந்து இந்த வண்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 110mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது 125cc கீழே இருக்க வண்டி நினைக்கி இதில் வந்து காம்போ பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ரைடுக்கு வந்து நல்லா ஏற்றபடியான சீட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட கேப் வெயிட் பார்த்தீங்கன்னா 122 கிலோ கொடுத்துருக்காங்க. நல்லா லைட்டான வண்டி தான். சிட்டி டிரைவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹைவே க்ரூசபிலிட்டிக்கும் நல்லாயிருக்கும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200mm கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நம்ம ஒரு ரஃபான சர்ஃபேஸில் போகக்குள்ளே வந்து வண்டியோட கீழ்ப்பாகம் வந்து இடிக்காது. எங்கேயுமே நல்ல ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினாலும் ஒன்றாகாது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1255mm கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 90.99 KMP வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் மட்டும் அனலாக்ல இருக்குது, மற்ற எல்லாமே டிஜிட்டல் தான் இருக்குது. ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டேக்கோமீட்டர் வந்து கொடுக்கல. பிளாட்டினா 110 ஹச் கியர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்,
பிளாக். பிளாட்டினா 110 ஹச் கியருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,718 ரூபா. இது வந்து சென்னை ஆண்ட்ராய்டு ப்ரைஸ். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.